நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தெலுங்கானா நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் மால்கோ. இந்த கிராமத்துல தான் பிரசாந்த் அப்படின்ற ஒரு வாலிபன் வசிச்சு வந்தான். பிரசாந்த்க்கு அப்போ ஒரு 18-19 வயசு இருக்கும். இந்த சம்பவம் நடக்கும் போது வருஷம் 2018. பிரசாந்த் அப்போ என்ன பண்றானா, அதே ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை தொடர்ந்து ஸ்டாக் பண்றான், ஃபாலோ பண்றான், தொந்தரவு பண்றான். இது மட்டும் பத்தாம அந்த பொண்ணை வல்கரான ஆங்கிள்ஸ்ல போட்டோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான். எடுத்த பிறகு அந்த வீடியோவை அந்த ஊர்ல இருக்க எல்லா இளைஞர்கள் கிட்டயும் காட்டுறான், இந்த வீடியோவை பரப்புறான். இதனால அந்த பொண்ணு 2018 தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிரசாந்த் என்ன பண்றானா, அதே ஊர்ல அவனோட ஃப்ரெண்டு பிரசாத்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கையில காலில் விழுந்து அவனோட சிச்சுவேஷனை சொல்லி 3.5 லட்சம் ரூபாய் கடனா வாங்குறான். இதற்கு நடுவுல ஊருக்குள்ள இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஊரே பிரசாந்த்க்கு எதிரா மாறிட்டு இருக்கு. பிரசாந்த்க்கு கிளியரா தெரியும் அடுத்த சில நாட்கள்ல இந்த ஊரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுக்க போது அவன் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு பிரசாந்த்க்கு கிளியரா தெரியும். அதனாலதான் அவனோட நண்பன் பிரசாத் கிட்ட இருந்து இந்த 3.5 லட்சம் ரூபாய் கடனாவே பிரசாந்த் வாங்கினா, அதை வச்சு புரோக்கரை பிடிச்சு 2018 போலீஸ் ஈவன் இந்த வழக்குல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே துபாய்க்கு தப்பிச்சு ஓடிட்டான் பிரசாந்த். போலீஸ் இந்த வழக்குல எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. பட் இது வெறும் ஒரு சூசைட் அபட்மெண்ட் கேஸ், அதாவது தற்கொலைய தூண்ண வழக்கு, கொலை வழக்குலாம் இல்ல. அதனால வெளிநாட்டுல இருக்க பிரசாந்த போலீஸால பிடிக்க முடியல. பிரசாந்த் சந்தோஷமா துபாயில சுதந்திரமா சுத்திட்டு இருந்தான், வேலை செஞ்சுட்டும் இருந்தான். ஆனா அப்ப பிரசாந்துக்கு தெரியாது அவன் செஞ்ச இந்த தவறு அவனை வாழ்க்கை முழுக்க துரத்த போது. இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல எங்கேயோ இருக்க ஒரு பட்டாம்பூச்சி அதோட சிறக வேற திசையில அசைக்கிறதுனால இங்க நம்ம ஊர்ல பூகம்பம் வருமா, அதே மாதிரிதான் பிரசாந்த் 2018 செஞ்ச அந்த செயல் ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி பெருசாகி பெருசாகி 2023 அவன் குடும்பத்துல இருக்க 6 பேரை உரு தெரியாம அழிக்க போது. கூட்டாளிகளும் பலவஞ்சா அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. போலீஸ்
உங்களுக்கு கிளியரா தெரியும், கிராமத்துல நடந்த ஒரு சின்ன சூசைட் கேஸுக்காகலாம் துபாய் வரைக்கும் நம்ம ஊர்ல அனுப்ப மாட்டாங்கன்னு. அதனால பிரசாந்த் எப்ப ஊருக்கு வருவான்னு போலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவனோட குடும்பம் வேற கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் 2022 அக்டோபர் மாசம் பிரசாந்த் துபாயில இருந்து திரும்பி தன்னோட சொந்த நாட்டுக்கே வராரு. அவங்களோட ஃபேமிலி வசிச்சுட்டு இருக்க பலவஞ்சா கிராமத்துக்கு போறாரு. பிரசாந்த் எப்ப ஊருக்குள்ள வந்தாரோ அப்பத்துல இருந்தே அவருக்கு மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. பிரச்சனை நம்பர் 1, பிரசாத் அவருக்கு அவரோட நண்பர் அவருக்கு 3,00,000 ரூபாய் கடன் கொடுத்தாருல, அந்த கடனை திருப்பி கேட்க ஆரம்பிச்சாரு. இதற்கு நடுவுல போலீஸும் அவரை ஜுடிஷியல் ரிமாண்ட்ல எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர் பெயிலுக்கு பணம் செலவு பண்ணி தான் பிரசாந்தே வெளியே வந்திருக்காரு. ஒரு பக்கம் அந்த சூசைட் கேஸ் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிரசாத் வேற என்னோட 3,00,000 ரூபாய் கொடுப்பான்னு தொலை பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிரசாந்த் என்ன பண்றாருன்னா, நீ கவலைப்படாத பிரசாதே, எனக்கு நம்ம ஊர்ல 2 வீடு இருக்கு, நான் எப்படியாவது பேங்க்ல அடகு வச்சாவது உனக்கு நான் பணத்தை கொடுத்துறேன்பா, எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, இப்ப கொஞ்சம் காசு பிரச்சனையா இருக்கு, அதனால என்னோட வீட்டை நான் பேங்க்ல அடமான வச்சு உன்னோட காசை உனக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த 2 வீட்டையும் பேங்க்ல அடமான வச்சு 25,00,000 ரூபாய் கடன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பிரசாந்த். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, பிரசாந்த் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கிறதுனால பேங்க் அவருக்கு கடன் தர விருப்பப்பட மாட்டாங்க. அதனால அவருக்கு கடன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கு. பிரசாந்த்க்கும் நிறைய பண பிரச்சனைகள் இருக்கு. இந்த டைம்ல தான் பிரசாந்தோட நண்பர் பிரசாத் உள்ள வராரு. அவர் ஒரு ஐடியா தராரு. பிரசாந்தே, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, உன் மேலதானே கேஸ் இருக்கு, உன்னாலதானே கடன் வாங்க முடியாது, அதனால நீ என்ன பண்ண, உன்னோட இந்த 2 வீட்டையும் என் பேர்ல எழுதி வச்சிரு, நான் என் பேர்ல கடனை வாங்குறேன், கடனை வாங்கி என்னோட 3,00,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு உன்கிட்ட மிச்ச காசை கொடுத்துறேன், நீ உன் தேவைகளுக்கு செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிரு, கடனை அடைச்ச பிறகு உன் பேருக்கே நான் ப்ராப்பர்ட்டியை மாத்திடுறேன் அப்படின்னு பிரசாத் ஒரு ஐடியாவை தராரு. பிரசாந்த் இருக்க நெருக்கடிக்கு இந்த ஐடியாவும் சரியின்றாம் படுது. சோ பிரசாந்த் என்ன பண்றாருன்னா, அவரோட 2 வீட்டையும் பிரசாத் பேர்ல எழுதி வைக்கிறாரு. பிரசாத் பேர்ல எழுதி வச்ச பிறகு பிரசாத கடனுக்கு அப்ளை பண்ண சொல்றாரு. ஆனா பிரசாத் கடனுக்கு அப்ளை பண்ற மாதிரியே தெரியல. உண்மையிலேயே பிரசாத் கடனுக்கு அப்ளை பண்ணாரோ இல்லையோ, ஆனா பிரசாந்த் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் இந்த வீட்டை வச்சு கடன் கேட்டு பார்த்தேன்பா, ஆனா கடன் யாருமே தரமாட்டாங்களே அப்படின்னு பிரசாத் சொல்லியிருக்காரு. சோ பிரசாத்துக்கு யாரும் கடன் தரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரசாந்த் என்ன பண்றாருன்னா, சரி அப்ப கடன் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல, அந்த 2 வீட்டையும் என் பேர்லயே திருப்பி எழுதி வச்சிருன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து பிரசாந்த் அந்த வீட்டை அவரோட பேர்ல எழுதி வைக்க திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காரு. பிரசாத் என்னென்ன காரணங்களோ சொல்லி பிரசாந்த்க்கு வீடு கொடுக்காம வீட்டை திருப்பி கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சூழல்ல தான் பிரசாத்துக்கு என்ன தோணி இருக்குன்னா, ஏன் நம்ம பிரசாதியும் அவரோட ஃபேமிலியையும் கம்ப்ளீட்டா கொன்ற கூடாதுன்னு தோணி இருக்கு. இந்த பிளான்ல பிரசாத் அவரோட நண்பர்களையும் கூட்டாளியா சேர்த்துக்கிறாரு. அவங்க கிட்ட வேலை பக்காவா முடிஞ்சதுன்னா தலைக்கு 10,000 ரூபான்னு 60,000 ரூபாய் தரதாவும் சொல்லியிருக்காரு. சோ பிரசாத் அவரோட மைனர் தம்பி அவரோட நண்பர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரசாந்தியும் பிரசாந்தோட ஃபேமிலியையும் எப்படி கொலை பண்றதுன்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளானோட முதல் கட்டமா ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்த பிறகு நவம்பர் 29 பிரசாத சரக்கடிக்க கூப்பிடுறாங்க. இந்த கேங் எங்க போறாங்கன்னா, மதனப்பள்ளி ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள இவங்க எல்லாரும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரசாந்துக்கு போதை ஏறின பிறகு இவங்க எல்லாரும் பிரசாந்தோட தலைய பாறையில இடிச்சே கொலை பண்றாங்க. கல்ல மேல தூக்கி போட்டு கொலை பண்றாங்க. அதற்கு பிறகு காட்டோட உட்பகுதியில பள்ளம் தோண்டி பிரசாந்தோட உடலை புதைச்சிடுறாங்க. இப்போ அவங்க பிளான் பிரகாரம் பிரசாந்த் அவுட். ஆனா பிரசாந்த் திரும்பி வீட்டுக்கு போக மாட்டான் இல்லையா, கண்டிப்பா அவனை அவனோட குடும்பம் தேடும் இல்லையா, அவன் காணும்ன்ற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதனால அவனோட குடும்பத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க பிரசாதும் பிரசாதோட நண்பர்களும். அடுத்த நாள் நவம்பர் 30 பிரசாத் பிரசாந்தோட வீட்டுக்கு வரான். அம்மா, அந்த சூசைட் கேஸ் இருக்குல்ல, அதுல பிரசாந்த் அரெஸ்ட் ஆயிட்டாமா அப்படின்னு சொல்றான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பிரசாந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எங்க வச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், வக்கீல வச்சு அவனை பெயில எடுக்கிற முயற்சியில தான் நாங்களே ஈடுபட்டு இருக்கோம், அதனால நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் டிசம்பர் 1 மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து பிரசாந்த் சன்விகாவையும் ஸ்ராவணியையும் கூப்பிட்டதா சொல்றான். சன்விகா யாருனா, சன்விகா தான் பிரசாந்தோட மனைவி, ஸ்ராவணி யாருனா பிரசாந்தோட தங்கச்சி. அண்ட் சன்விகாவையும் ஸ்ராவணியையும் பிரசாத் கூட அனுப்ப பெருசாலாம் அந்த குடும்பம் யோசிக்கல. ஏன்னா 2018 பிரசாத் அந்த குடும்பத்துக்காக உதவி செஞ்சவன், 3,00,000 ரூபாய் என்ன ஏதுன்னு கேட்காம கடனா கொடுத்தவன். ஈவன் இப்பவும் பிரசாத் உதவி செய்யறதா தான் அந்த குடும்பம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு வேணும்ன்றதுக்காக அந்த வீட்டை அடகு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கதா அந்த குடும்பம் நினைச்சிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க பையன் மேல இருக்க கேஸ பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால ஸ்ராவணியையும் சன்விகாவையும் ரொம்ப தைரியமா பிரசாத் கூட அனுப்பிச்சாங்க. பிரசாத் அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு நிசாமாபாத்துக்கு போனான். நிசாமாபாத்ல ஒரு ஹோட்டல்ல அந்த 2 பெண்களையும் தங்க வச்சான். அதற்கு பிறகு முதல்ல நான் ஸ்ராவணியை கூட்டிட்டு போய் பிரசாந்த் கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஸ்ராவணியை மட்டும் தனியா கூட்டிட்டு
போறாங்க இந்த கேங். ஸ்ராவணி எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா பசார் பிரிட்ஜுக்கு இந்த கேங் கூட்டிட்டு போறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் கோதாவரி ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த பசார் பிரிட்ஜ் பகுதியில இந்த கேங் இந்த ஸ்ராவணிய கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. அந்த பெண்ணுடைய சடலத்தை கோதாவரி ஆத்திலேயே தூக்கி வீசிடுறாங்க. இப்ப இந்த ஃபேமிலியில ரெண்டு பேர் அவுட், பிரசாந்தோட ஒரு சிஸ்டர் காலி. அடுத்த டார்கெட் ஆப்வியஸா நிசாமாபாத் ஹோட்டல்ல இருக்க சன்விகா தான், பிரசாந்தோட மனைவி தான். இப்ப பிரசாந்தோட மனைவி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ராவணி ஆல்ரெடி பிரசாந்த பாத்துட்டா, பிரசாந்த் கூட தான் இருக்கா, நீயும் மாமா உன பிரசாந்த் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சன்விகாவையும் இந்த கும்பல் கூட்டிட்டு போறாங்க. நிசாமாபாத்ல இருக்க பத்யாராம் கிராமத்து பக்கத்துல ஸ்ராவணிய எப்படி கழுத்தை வச்சு கழுத்தை நெருக்கி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சன்விகாவையும் கொலை பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி சன்விகாவோட உடலை ஆத்துலயோ குளத்திலயோ விடல, இல்ல குழி தோண்டி புதைக்கல, அதுக்கு பதிலா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. ஹைவேக்கு கொஞ்சம் உட்பகுதியில இருக்க காட்டு பகுதியில வச்சு சன்விகாவோட உடலை எரிச்சிடுறாங்க. இந்த பகுதி ஆக்சுவலா எங்க இருக்குன்னா NH-44 ஹைவேக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதாவது நிசாமாபாத் டு நாக்பூர் ஹைவேக்கு சன்விகாவை கொலை செஞ்ச அடுத்த நாள் குடும்பத்துல இருக்க மிச்ச நபர்களை கொலை பண்றதுக்காக அந்த கும்பல் மறுபடியும் பலவஞ்சா கிராமத்துக்கு வந்துச்சு. இந்த வாட்டி அந்த மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு நிசாமாபாத்ல இருக்க ஹோட்டல்ல தங்க வச்சது. இப்ப இந்த ஹோட்டல்ல பிரசாந்தோட குடும்பத்தினர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பிரசாந்தோட அம்மா, பிரசாந்தோட ரெண்டு குழந்தைங்க, பிளஸ் பிரசாந்தோட இன்னொரு தங்கச்சி. December 4 இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா, பிரசாந்த் அவனோட குழந்தைங்களை பார்க்க விரும்புறான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பிரசாந்த ஒரு கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுல தான் தங்க வச்சிருக்கோம். அங்கதான் அவனோட மனைவி தங்கச்சி ஸ்ராவணியும் இருக்காங்க. ஏன் ஈவன் எங்க அம்மா கூட அந்த வீட்டுலதான் இருக்காங்க அவங்களை பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு பிரசாந்த் சொல்றான். பிரசாந்த் அவனோட குழந்தைங்களை பார்க்கணுன்றதுக்காக கூட்டிட்டு வர சொன்னதா பிரசாந்தோட அம்மா கிட்ட சொல்றான். பிரசாந்தோட அம்மாவும் இன்னும் பிரசாந்தோட கட்டுக்கதைகளை நம்பிட்டு தான் இருக்காங்க. சோ December 4 இந்த கும்பல் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறாங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களுமே ட்வின்ஸ் தான். இந்த ரெண்டு குழந்தைங்களையும் சோன் பிரிட்ஜ் பக்கத்துல கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. இந்த பிரிட்ஜு கீழே ஓடுறதும் கோதாவரி ஆறு தான். கொன்ன இந்த ரெண்டு குழந்தைங்களையும் ஒரு சாக்கு பையில போட்டு கோதாவரி ஆத்துலயே தூக்கி போட்டுறாங்க. இப்ப குடும்பத்துல 5 பேர் அவுட், மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். பிரசாந்தோட அம்மா, பிரசாந்தோட கடைசி தங்கச்சி. December 13 பிரசாந்தோட கடைசி தங்கச்சியான ஸ்வப்னாவையும் அதே பொய்ய சொல்லி இந்த கேங் பூமப்பள்ளி கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இந்த பொண்ணை அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டு பணத்தை எரிச்சு விட்டுறாங்க. இந்த பணம் தான் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கு. இப்போ ஹோட்டல்ல இருந்தாங்கல்ல பிரசாந்தோட அம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. போலீஸ் பிரசாந்த் அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இப்பதான் பிரசாந்த கூட்டிட்டு வந்து ஒரு கிராமத்துல தங்க வச்சிருக்காங்கல்ல, அங்கதானே நம்மளோட ரெண்டு பொண்ணுங்களும் மருமகளும் பேர குழந்தைகளும் தங்கி இருக்காங்க. ஆனா ஏன் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பிரசாந்த் நமக்கு போன் கால் பண்ண மாட்டான்? சரி, பிரசாந்த் தான் போன் கால் பண்ண வேணாப்பா, மத்தவங்க யாரும் ஏன் போன் கால் பண்ண மாட்டாங்க? சரி, நம்மள ஏன் போன் கால் பண்ண விட மாட்டாங்க? அட்லீஸ்ட் பிசிஓ பூத் வேற ஏதாவது வெளிக்கடையில இருந்து போன் பண்ண வைக்கலாம்ல, அது கூட பண்ண மாட்டாங்களேன்னு பிரசாந்தோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. பிரசாந்த் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க ஒரு வாரம் தங்குங்கம்மா, இந்த வாரம் முடிஞ்ச உடனே நாங்களே உங்களை பிரசாந்த் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறோம்னு சொல்றாங்க. ஆனா நாளாக நாளாக பிரசாந்த் மேல இருக்க நம்பிக்கை பிரசாந்தோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம December 18 ராத்திரி பிரசாந்தோட அம்மா அந்த ஹோட்டலை விட்டு யாருக்கும் சொல்லாம தப்பிச்சு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தராங்க. இதற்கு பிறகுதான் பிரசாந்தும் பிரசாந்தோட கூட்டாளிகளும் பிரசாந்தோட அந்த தம்பியும் மைனர் பையனும் போலீஸ் கிட்ட மாட்டுறாங்க. ஆக்சுவலா December 18 பிரசாந்தோட அம்மா தப்பிச்சாங்கல்ல, அவங்க அம்மாவை தேடிட்டு தான் December 19 இந்த கேங் சுத்தி இருக்கு. அப்பதான் இந்த கேங் காந்தாரி கிராஸ் ரோட்ல போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கு. போலீஸ் விசாரிச்ச விசாரணையில உண்மையெல்லாம் கக்கி இருக்கு. பிரசாந்த் செஞ்ச தவறுக்கு அவன் கர்மா பிரகாரம் தண்டனை அனுபவிச்சான். சரி, பட் ஆனா அவனோட குடும்பமும் இதுல சிக்னர் தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அண்ட் இந்த வழக்கு கிரீட பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. யோசிச்சு பாருங்களேன், ஏன் என்னன்னு கேட்காம 3,00,000 ரூபாய் கடன் கொடுக்க ரெடியா இருந்த ஒரு நண்பன் அதே பணத்துக்காக தன்னோட நண்பனையே கொலை செய்யறான். தன்னோட நண்பன் மட்டும் இல்லங்க, நண்பன் குடும்பத்தையே கொலை செய்யறான். ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை கொலை செய்யறான். அதுக்கு கூட்டாளிங்க வேற. சி, இது ஒன்றும் படம் கிடையாது. நம்ம எத்தனை கொலை வேணா பண்ணலாம், கொலை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, போலீஸே ஸ்கிரீன்ல வரமாட்டாங்க. அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் 1-2 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இங்க நடக்காது. ஏன்னா இது ரியல் லைஃப். நீங்க ஒரு சின்ன தவறு செஞ்சு கூட அவ்வளவு எளிதாலாம் இங்க எஸ்கேப் ஆயிட முடியாது. ஏன்னா நீங்க செய்யற ஒரு தவறு காலத்துக்கும் உங்களை துரத்தும், உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து துரத்தும். முதல்ல சொசைட்டில உங்களோட மானம் காலியாகும், உங்களோட குடும்பத்தோட மானமும் சேர்ந்து காலியாகும். பிரஸ் நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாரும் உங்களை பத்தியும் உங்களோட குடும்பத்தை பத்தியும் தான் பேசுவாங்க. இப்ப போதா குறைக்கு கிரைம் யூடியூபர்ஸும் வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூடியூபர் இருக்காங்க, அவங்களும் இந்த கேஸ பத்தி பேசுவாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கான கேஸ் தான் நிர்பயா மாதிரி. ரொம்ப ட்ரெண்டிங்கான கேஸ் தான் இன்டர்நேஷனல் யூடியூபர்ஸும் எடுத்து அந்த கேஸ பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ வரலாற்றிலேயே ஒரு அழியாத வடுவாவே உங்க குடும்பத்து மேல அந்த கரை படிஞ்சிடும். அதற்காகவாது இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரம் கட்டிருங்க. நம்ம
திருடி கொலை செஞ்சு இல்லீகல் வேஸ்ட்ல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு நேர் வழியில சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா உண்மை சொல்லணும்னா நேர் வழியில சம்பாதிக்கிறது தான் இதை விட ஈஸி, பிளஸ் காலத்துக்கும் பயப்பட வேணாம். எப்ப போலீஸ் நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஊரை விட்டு ஓட வேணாம். அதுதான் ஆக்சுவலா பிரசாந்தோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.